அன்னையின் பங்கினன் அருவுருவானவன் அன்னையின் பங்கினன் அருவுருவானவன் என்வினை தீர்ப்பவன் எங்கும் நிறைந்தவன் என்வினை தீர்ப்பவன் எங்கும் நிறைந்தவன் சின்மோத்திரை காட்டி சிலை போலிருப்பவன் சின்மோத்திரை காட்டி சிலை போலிருப்பவன் பொன்னம்பலவானை போற்றுகின்றேனே பொன்னம்பலவானை போற்றுகின்றேனே எல்லாம் வல்ல அந்த ஆடல் அரசனாம் அம்பிகை பாகனாம் அந்த நர்த்தனனை சிந்தையில் நிறுத்தி என் அன்பான தெய்வீக தரிசன நேயர்களே இன்று சமகாலத்திலே அன்னையின் அருள் ஆட்சி ஓங்குகின்ற ஒரு அரும்பெரும் தாயாம் ஈழத்திற்கு மட்டுமல்ல அகிலத்திற்கே தாயாகி அகிலத்தோர் பார்வையெல்லாம் இப்பொழுது இங்கே குவிந்திருக்கின்ற ஒரு நிலையிலே அவளின் பெருமைகளை பற்றி சிறியேன் எனக்கு தெரிந்த வகையிலே பல சந்தர்ப்பத்திலே பாடி உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அவள் மகோத்சவ காலத்தில் இருக்கின்றபடியால் அவளையும் நான் இப்போ தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறேன். அந்த பாடல்கள் உங்களுக்கு தெரியும், நான் இப்பொழுது 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த எங்களுடைய குரவர்களது வரலாறை தொட்டு கொண்டிருக்கிறேன். அதிலே அந்த பண் காந்தாரத்தின் தாக்கம் என்னிலே இப்பொழுது கூட இருக்கிறது. அதாவது மந்திரமாவது நேரு என்ற அந்த பாடலுக்கு பொருள் பாடி பொருள் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே என் தாயின் திருக்காட்சியையும் உங்களுக்கு காட்ட வேண்டிய தேவை சிறியேனுக்கு உண்டு. காரணம், அவளது மகோத்சவம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ அவர்கள் எப்பொழுது போடுவார்களோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் சிறியனது பாடல்கள் அன்று அந்த குரவர்கள் அப்பொழுது நோக்கத்திலே அப்பொழுது கரத்திலே அப்படி அப்பொழுது அவர்கள் அனுபவித்ததை பாடியது போலே சிறியேன் இவளது விழாக்களிலே அனுபவிக்கின்ற ஒன்றை உங்களுக்கு இந்த தெய்வீக தரிசனத்தின் ஊடாக தர வாய்ப்பை இந்த கேபிட்டல் தரிசனத்தை தந்திருக்கிறார்கள். எனவே அதனை சரியான முறையிலே பயன்படுத்துகிறேனோ என்று எனக்கு தெரியாது. அதனை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அகில உலக சைவர் எல்லோருமே ஆனி மாதம் பிறந்துட்டால் என்ன என்ன யோசிக்கிறீர்கள்? அகில உலக சைவர் எல்லோருமே ஆனி மாதம் பிறந்துட்டால் அன்னையின் பெருவிழாவினை காண அவளாய் இங்கு வருவரே. அன்னையின் பெருவிழாவினை காண அவளாய் இங்கு வருவரே. கொடிய கொரோனாவின் தாக்கத்தால் இப்போ அடியவர் கூட வழியின்றே. கொடிய கொரோனாவின் தாக்கத்தால் இப்போ அடியவர் கூட வழியின்றே. துடிக்கும் மனத்துடன் தூர இருந்தங்கே தாயினை எண்ணி துடிக்கின்றார். துடிக்கும் மனத்துடன் தூர இருந்தங்கே தாயினை எண்ணி திரிக்கின்றார். துடிக்கும் மனத்துடன் தூர இருந்தங்கே தாயினை எண்ணி தவிக்கின்றார். தாயே, நைனையிலே கோவில் கொண்டு இந்த உலகமெல்லாம் அருளாட்சி செய்கின்ற தாய், இப்பொழுது இந்த இடப்பெயர்வு எங்கள் மக்களை, ஈழத்து மக்களை, யாழ்ப்பாணத்து மக்களை எங்கெங்கோ எல்லாம் கொண்டு சென்று விட்டது.
கனடா, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, பிரான்ஸ் இப்படி எல்லா நாடுகளிலும் இவர்கள் பிறந்து வாழுகின்ற வேளையிலும் அவர்கள் தாயை மறக்கவில்லை தாங்கள். அங்கு கூட நைனை நாகபூஷணி என்ற பெயரிலே பிரான்சிலே இருக்காங்க கோயில். எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை, அங்கே போனதும் இல்லை, சும்மா ஊடகங்கள் மூலம் அறிகிறேன். பல ஊர் பல நாடுகளில் இருக்கின்றதாம், எனக்கு வடிவாக அந்த ஊர்கள் தெரியவில்லை. பல நாடுகளில் நைனைன்ற பேரில் அல்ல நாகபூஷணி என்ற பெயரிலே அவர்கள் ஆலயம் அமைத்து அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இவளுக்கு இங்கே உற்சவம் நடக்க அவர்களும் அந்த ஏகபட்சத்திலே கொண்டாடுவார்கள் என்றது சிறியனின் பணிவான கருத்து. எனக்கு தெரிய நான் தொடர்பு இல்லை எனக்கு, ஆனால் அறிகிறேன். அப்போ அந்த ஆணி மாதம் பிறக்கிறது, அவள் தீர்த்தமாடும் காட்சியை காணப்போகிறோம், அவள் பெருவிழாவிலே பங்கு பெற்றப் போகிறோம் என்று வெளிநாட்டு அன்பர்களெல்லாம் அந்த நாட்களிலே அந்த வாழ்ந்த பெருநாட்கள் நடக்கின்ற பெருவிழா காணுகின்ற அந்த நேரத்திலே லீவு போட்டு தங்களுடைய வேலைக்கு விடுப்பு போட்டுவிட்டு இங்கே குழுமுகின்றதான் இதுவரை காலமும் இருந்த வழக்கம் பழக்கம். ஆனால் இன்று இந்த கொடிய கொரோனா வந்ததாலே நாங்கள் படுகின்ற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லையா. வழிபடுவதற்கு கஷ்டம், பாடசாலைக்கு போவதற்கு கஷ்டம், பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகள் செல்வதற்கு கஷ்டம், மக்கள் கூடுவதற்கு கஷ்டம், தெருந்தெருக்களிலே பிரயாணம் செய்வது கஷ்டம், வாகனங்களிலே செல்வது கஷ்டம். இப்படியாக பல்வேறு கஷ்டங்களின் மத்தியிலே நாங்கள் இப்பொழுது வாழ வேண்டிய தேவை இருக்கிறதாலே எங்களின் நன்மைகள் இதுதான். இது பலருக்கு புரியுதில்லை. எங்களுடைய அம்மாளாட்சியில் நாங்கள் கூடுவதற்கு இவர்கள் என்ன சட்டம் போடுவதுண்டு, ஒரு கூட்டம் கொடியேற்ற தண்டு அன்றைக்கு கேட்டுக்கு வழியால் பெரிய சண்டை, காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையிலேயே பெரிய வாக்குவாதங்கள் நடந்து பெரிய கரைச்சலியல் நடந்ததை அந்த டிவி ஊடகங்கள் காட்டி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அன்பானவர்களே, இது அவர்கள் இந்த காவல்துறையினர் சுகாதாரத்துறையினர் போடுகின்ற அந்த விதிகளை நாங்கள் மதித்து நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது பாருங்கள். எங்களுக்காக தான் அவர்கள் செய்கிறார்கள். இது பலருக்கு அது விளங்குதில்லை. அம்மாளாச்சியாக கும்பிடுவோம் நாங்கள், மனத்தில் இருந்து வீட்டிலேருந்து வடிவாக கும்பிடலாம். ஐயா நீங்கள் சொல்லிவியல இவர் என்ன இப்படி சொல்கிறார், நாங்கள் அம்பாள் என்ன திருவிழாக்கானவர்கள் எல்லாம் துடிச்சு கொண்டிருக்கிறோம். நானும் தான் துடிக்கிறேன், எனக்கும் அது இருக்கிறது. அதுக்கு தான் இந்த பகுத்தறிவு ஒன்று தந்திருக்கிறேன் ஐயா. இந்த பகுத்தறிவை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், கொஞ்சம் சிந்தை கொள்ளுங்கோ. யாருக்காக போட்டது உண்மையிலே அந்த கேட்டுக்கு வழியாக நின்ற சனங்களையெல்லாம் இந்த ஊடகங்கள் காட்டும் பொழுது எனக்கு பெரிய அவர்களது அறிவீனம் என்றதான் நான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. இதுக்கு மாற்று கருத்து எதுவும் சொல்லலாம். நீங்கள் என்னிலும் பார்க்க அறிவாளிகள் கூட இருப்பீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இது என்னுடைய சிறுவாண்டிய பணிவான கருத்து. இது எங்களுக்காக, எங்களை காப்பாற்றுவதற்காக. பக்தி இருக்குது, பாசம் இருக்குது, வணக்கம் இருக்குது, அன்பு இருக்குது. எங்களுடைய கோயிலில் பற்றிருக்கிறது, எங்களை திருவிழாக்களை பார்க்கணுமெண்டு, எங்களை சுவாமியை காப்போணுமெண்டு என்று நான் எனக்கென்றால் உண்மையில் அவளுக்கு பின்னால் போய் பாடம் ஒன்று துடிக்கிறது மனம். ஆனால் கால நேரம் சரியில்லையே. அவள் சாதாரண மாளவில் உங்கள் தாயின் திருவுரு 14,000 வருடத்துக்கு பழமை வாய்ந்தது. நான் நினைக்கிறேன் இந்தளவு காலத்திலும் இப்படி ஒரு சோதனை எங்களுக்கு வரவில்லை. 14,000 பழமை வாய்ந்த அந்த தாயை இன்று நாங்கள் வழிபட முடியாத நிலையிலே, வழிபட முடியாத சூழலிலே பார்த்து வருந்துகிறோமே என்றால் அது நாங்கள் என்ன நாங்கள் செய்த வினை என்றுதான் சிறியனின் பணிவான கருத்து. ஆகவே இந்த தாய் ஒரு சாதாரணமானவள் அல்ல, அவள் பல்வேறு துன்பங்களை தீர்த்தவள் ஐயா. நம்புங்கள் அவளை, நம்புங்கள் நீங்கள். அவள் இதை போல எத்தனையோ துன்பங்களை எங்களுக்கு தருவாள், தந்து கொண்டிருக்கிறாள், அவற்றிலிருந்து காப்பாற்றுவாள். காரணம் எங்களை சோதிப்பதற்காக அவள் தருகின்றபடி எங்கள் ஐயா. இப்போ கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும், சிந்தித்து நாங்கள் செயல்பட வேண்டும். எங்களில் பலர் இப்பொழுதும் பிறகு இப்பொழுதும் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் 300 பேர் கூடலாம் வீதியில், முந்தி 50 பேர் தான் கூடலாம். அண்டு ரெண்டு ஒரு 5-6 திருவிழா அப்படி போச்சுது. பிறகு எங்களுடைய அரசியலாளர்கள் தங்களுடைய தலையீட்டை சொல்லி இப்போ 300 ஆக்கியிருக்கிறார்கள். இது எல்லாம் ஒரு தேவையற்ற நிலையென்று தான் சிறிய இந்த பணிவான கருத்து. நீங்கள் என்ன மாதிரி குரல் கொள்ளுகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆகவே அந்த அரசின் ஆணை ஏற்று எங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வழிபடுவோம், அவளை வணங்குவோம் என்று சொல்லி உங்களது அன்பு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளர்க.